அண்ணா கம்மி விலையில எனக்கு ஒரு நல்ல இடமா வாங்கி தயா. தங்கச்சி ஆசைப்பட்ட அப்புறம் வாங்கி கொடுக்காம இருந்தா எப்படி? அதனால உடனே தங்கச்சி தூக்கிட்டு கிளம்பியாச்சு, உடனே வாங்கிடலான்ட்டு. என் ஃப்ரெண்டு வந்து நம்ம திண்டிவனம் பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தான். அதனால் அப்படி நாங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தொழுமேடு டோல், திண்டிவனத்துக்கு முன்னாடி. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனோடனே ஜிஎஸ்டி ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் நம்ம ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு. சம்பூர்ணம் ப்ரொமோட்டர்ஸ், அவங்களோட ஃப்ளாட் இது. கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். நாங்கள் பார்க்க பார்க்க அப்படி ரசிச்சுட்டே இருந்தோம். நல்ல நேச்சுரலான பிளேஸ். அவங்க வந்தோடனே அவங்ககிட்ட டீட்டெயில் கேட்டலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அனிஷா, உனக்கு பிடிச்சிருக்கா இந்த இடம்? ஆமாம், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்குது. பார்த்தியா, நல்ல மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க சுற்றி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நியர்பை காலேஜ்லாம் இருக்குது. அந்த இதில் வந்து நமக்கு எத்தனை ஃப்ளாட் வாங்கலாம்னு ஐடியா பண்ணுறேன் அப்படியா? ஆமாம், இது வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நல்லா யூஸ் பண்ணலாம். இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஆமாம் அது வந்து கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும். இது வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான், 499 ரூபா சம்திங் தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அவங்ககிட்டே தெளிவாக எல்லாமே கேட்டுருவோம். நம்ம லேண்டில் உனக்கு என்ன டவுட்னு கேளு. இப்போ இது ஜிஎஸ்டி ரோட்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்க அப்படின்னா குச்சிக்குளத்தூர் இந்த ஊருக்கு பஸ் அவைலபிள் எல்லாமே இருக்குது. பஸ் அவைலபிள் பற்றி ப்ராப்ளமே கிடையாது. ஜிஎஸ்டி ரோட்டில் ராமதாஸோட காலேஜ், சரஸ்வதி காலேஜ் இருக்குது. அப்படியே அந்த சரஸ்வதி காலேஜுக்கு பேக் சைடு நம்ம சைட்டு போட்டிருக்கோம். வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23 ஃபீட்லேயே வாட்டர் லெவல், அதனால் வாட்டர் லெவல் ப்ராப்ளம் கிடையாது. இங்கே நீங்கள் லேண்ட் வாங்கினீங்க அப்படின்னா இயற்கையோடு ஒன்றி வாங்கலாம். அதுதான் எங்களுக்கு பிடிக்கும் அந்த லைஃப் தான். இப்போ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை பொல்யூஷன் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், இங்கே வந்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ கேட்டட் கம்யூனிட்டி போட்டுருவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஒரு ப்ளாட்டும் ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட் லெவலில் இருக்குது. இப்போ இந்த எத்தனை ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது? 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீக்கில் நாங்கள் ஆஃபர் போட்டிருக்கிறோம். அடுத்த டைமில் வந்து 5 ஃப்ளாட் வந்து புக் பண்ணுறவங்களுக்கு 2 கிராம் கோல்ட் காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. பேரண்ட் டாக்குமெண்ட் வந்து 30 இயர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமே வராது. இல்லை, இசி பட்டா எல்லாமே நாங்களே ஓனாக பண்ணி கொடுத்துருவோம். உங்ககிட்ட எந்த காசு? ஜஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து 499 மட்டும்தான். ஓகே ஓகே ஓகே. அது வந்து இப்போ ஆஃபரில் மட்டுமா? இப்போ ஆஃபரில், ஆல்ரெடி வந்து 599 போயிட்டு இருந்துச்சு, இப்போ ஆஃபரில் 499 கொடுத்துருக்கோம். 200 ஃப்ளாட்ஸுக்கு மேலே போட்டிருந்தோம். இப்போ எவ்வளோ இருக்குது அவைலபிள்? 60 ஃப்ளாட்ஸ் தான் அவைலபிள். ஓ, அவ்வளோ தான் இருக்குது. அதுக்குள்ள எல்லாமே வித்துருச்சு, எல்லாமே போயிடுச்சு. 60 ஃப்ளாட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதுவும் ஒரு 15 டேஸில் புக் ஆகிடும். அதுக்குள்ளே முடிஞ்சிடும் எல்லாமே. ரோடெலாம் எத்தனை அடி? 30 ஃபீட் ரோடு இருக்குது. கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். ரோட்டில் மரம் எல்லாமே வச்சு கொடுத்துருங்க. எல்லாமே நாங்களே, ஒரு ஒரு ஃப்ளாட்டுக்கும் தனித்தனியாக 10 மரம் வச்சு, 10 மரம் வச்சு கொடுத்துருவோம். சூப்பர் சார். அது வந்து 3 இயர்ஸ் நாங்களே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுப்போம். பண்ணி கொடுக்குறீங்க. 3 இயர்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாக மெயின்டெயின் பண்ணி கொடுப்போம். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 ரூபீஸ் அந்த மாதிரி. அந்த மாதிரி இருக்குது. ஓகே. இங்கே வந்து கார்டனுக்குன்னு தனியாக வாட்ச்மேன் இருக்காங்க. ஓ, அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு? அவங்க வந்து செடிக்கு தண்ணி விடுறது எல்லாமே பார்த்து. நீங்கள் வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேண்ட் நீட்டாக இருக்கும். நீட்டாக இருக்கும். ஆமாம், ஒரு சில இடத்துல நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா நம்ம இந்த இடமா நம்ம வாங்கணும் அந்தளவுக்கு மூஞ்சி சுழிக்க வைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அதில் புல் புதர் எல்லாம் முளைச்சி எல்லாமே இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. கரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இடம் இருக்குது. இடத்த வந்து நம்ம கண்டுபிடிச்சு தேடி அலைய வேண்டிய அவசியம் ஏன்னா ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தானே? 1.5 கிலோமீட்டர், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான், 5 நிமிஷம் தான். நடந்தே கூட வந்துடலாம். ஆமாம், நாங்கள் வரும்போதே பார்த்தோம், அது வந்தது போனதே தெரியல அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக உடனே வந்த மாதிரி இருந்துச்சு. சரி, வேற ஏதாவது அனுசா டவுட் கேட்கணுமா? நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ, பை.